ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராமா. அந்த விவசாயி வந்து ஒரு ரெண்டு மாடு வச்சிருந்தாராமா. அந்த ரெண்டு மாடு வந்து ஒரு காட்டுக்குள்ள போச்சாமா. காட்டுக்குள்ள போகும்போது அங்க ஒரு புலி இருந்துச்சாமா. அந்த புலி வந்து அந்த ரெண்டு அந்த மாடையும் சாப்பிட்டுச்சாமா. அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு மாடு இருக்கும் போது அதோட சிங்கத்தோட குகைக்குள்ளே போயிடுச்சாமா. அங்கே வந்து எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் இருந்துச்சாமா. புல் தண்ணியெல்லாம் இருந்துச்சாமா. அதுக்கப்புறம் புல்லை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துருச்சாமா. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே சிங்கம் வரும்போது அந்த 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 மாடு வந்து பார்த்துருச்சாமா. அந்த பார்க்கும்போது தைரியமாக வேற குளற வச்சு பேசிச்சாமா. பேசும்போது அது சிங்கம் பயந்து போயிடுச்சாமா. போகும்போது அது பயந்து ஒரு குள்ளாநரி பார்த்துச்சாமா. அந்த குள்ளாநரி வந்து ஏன் சிங்கராஜாவே நீங்கள் எதுக்கு பயந்து ஓடுறீங்கன்னு கேட்டுச்சாமா. அப்போ சொல்லும் போது நான் குகைக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு பெரிய மிருக சத்தம் கேட்குது, அதனால தான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சிங்கமும் அந்த குள்ளநரியும் போச்சாமா. அப்போ போகும்போது இந்த அது ரெண்டுத்தையும் பார்த்துருச்சாமா. அந்த குள்ளநரி வந்து ஒரு குள்ளநரியே நீ எதுக்கு ரெண்டு சிங்கத்தை தானே கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன், நீ எதுக்கு ஒரு சிங்கத்தை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிச்சாமா. அப்போ அந்த குள்ளநரி சொல்லிச்சு, நான் என்னோட வழியும் உங்களோட வழியும் சேர்த்திடுறேன். அப்போ உங்களே சாப்பிட வரும்போது நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சாமா. அதுக்கப்புறம் அந்த சிங்கமும் பயந்து ஓடிச்சாமா. ஓடும் போது அந்த குள்ளநரியை தர தர நிறுத்து போயிடுச்சாமா. அப்போ அந்த குள்ளநரி இறந்துருச்சாமா. ஒரு ஊரில் ஒரு காடு இருந்துச்சாமா. அந்த காட்டில் ஒரு நதி இருந்துச்சாமா. அங்கே எல்லா விலவும் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சாமா. அப்போ வேட்டைக்காரங்க வந்து அந்த விலங்கெல்லாம் பிடிச்சிட்டு போகலான்னு வந்தாங்களாமா. அப்போ அந்த வேட்டைக்காரன் ஒருத்தவங்க சொன்னால், அவன் என்ன சொன்னான்னா, நம்ம இதெல்லாம் பிடிச்சிட்டு போனால் நம்மளுக்கு வந்து காசு கிடைக்கும்னு சொன்னானாமா. அப்போ அவன் வந்து பிடிச்சிட்டு போகிறக்காக வரும்போது அந்த விலங்குகள்லாம் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சாமா. அப்போ ஒரு குருவி வந்து சிங்கராஜா கிட்டே போச்சாமா. சிங்கராஜா சிங்கராஜா, நம்ம காட்டில் இருக்க விலங்குகள்லாம் பிடிக்க வந்திருக்காங்க ராஜான்னு சொல்லிச்சாமா. அந்த சிங்கராஜா வந்து விலங்குகளை காப்பாத்துறதுக்கு வேண்டி போச்சாமா. அப்போ சிங்கராஜா போகும்போது எல்லாருமே தப்பிச்சு ஓடிட்டு இருந்தாங்களாமா. ஓடிட்டு இருக்கும் போது அந்த ஒரு வேட்டைக்காரன் மட்டும் வலைய பிடிக்கிறதுக்காக சிங்கராஜாவை பிடிக்கிறதுக்காக வந்தானாமா. அப்போ சிங்கராஜா வந்து அவனை துரத்திட்டே போச்சாமா. அப்போ வந்து அந்த வலையை எடுத்து சிங்கராஜா மேலே போட்டுட்டானாமா. மறுநாள் வந்து அந்த அவன் வந்து வேட்டைக்காரன் சொல்கிறானாமா, நான் உன்னை வெத்து நான் நிறையா பணத்தை எடுத்துக்க போகிறேன்னு சொல்லானாமா. அப்போ எல்லா விலங்கையும் பிடிச்சி வச்சுருந்தானாமா. சிங்கராஜா கோபத்தில் வந்து நகத்தை வச்சு அந்த வலையை வந்து கீறிடுச்சாமா. அந்த வலை பிஞ்சு தரத்தை வந்துச்சாமா. அப்போ அந்த வேட்டைக்காரன் வந்து பிடிச்சி வச்சுருந்த விலங்குகளெல்லாம் தள்ளி விட்டுட்டானாமா. அந்த சிங்கராஜா வந்து நான் அது போய் தடுத்துச்சாமா. நான் செத்தாலும் பரவாயில்ல, அது சாவணும்னு நினச்சதாமா. நன்றி. நான் இப்போ கதை சொல்ல போகிறேன். என்ன கதைன்னா, ஏழு ஆட்டுக்குட்டியும் ஒரு ஓநாயும். ஒரு ஒரு ஊரில் ஏழு ஆட்டுக்குட்டியும் ஒரு ஓநாயும் இருந்துச்சான். அப்போது ஆட்டுக்குட்டியோட அம்மா சொல்லிச்சான், ஐயையோ பசங்களுக்கு சாப்பாடு இல்லையே, நாம் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போது ஆட்டுக்குட்டி சொல்லிட்டு ஆட்டோட அம்மா சொல்லிட்டு போச்சான், ஐயோ பசங்களா, உங்களை உங்களையே கண்காணிச்சிட்டு இருக்கு உங்களை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போச்சான். அப்போ போற வழியிலேயே ஓநாய் மரத்துக்கு அடியால ஒளிஞ்சிட்டு இருந்துச்சான். அப்போ அவங்க அம்மா ஆட்டுக்குட்டியோட அம்மா போனதுக்கப்புறம் அப்போ ஆட்டுக்குட்டி
குட்டிங்களோட வீட்டுக்கு போய் பசங்களா நான் அம்மா வந்திருக்கேன் கதவை தரங்க அப்படின்னு சொல்லிச்சான். ஏ பொல்லாத ஓனாயே எங்களை முட்டாளாக்க பார்க்கறியா அப்படின்னு சொல்லிச்சான். இங்கிருந்து மரியாதையா ஓடிடு அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் எங்கள் அம்மாவோட கால் வெள்ளை வெள்ளேன்னு இருக்கு, உன்னோட கால் கருப்பு கலரில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை பலசரக்கு கடைக்கு போய் வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு ஆடு போல பேசிய வாசையும் மாத்திட்டு வந்துச்சான். அப்போ சொல்லிச்சான், ஐயோ பசங்களா நான் அவங்க அம்மா வந்திருக்கேன் கதவை தரங்கன்னு சொல்லிச்சான். அப்போ ஆட்டுக்குட்டிங்க கதவை திறந்தாங்களாம். கதவை திறந்ததுக்கப்புறம் ஒன்று படுக்க கீழே போய் ஒழிஞ்சுக்குச்சு, ஒன்று அப்புறம் துணிக்கடியால் போய் ஒழிஞ்சுக்குச்சு. இப்படியே ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டி அப்புறமா கடிகாரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்குச்சான். அப்புறமா எல்லா ஆட்டுக்குட்டியும் சாப்பிட்டு கடிகாரத்துக்கு பின்னாடி மட்டும் கையேட்டலன்னு போயிடுச்சான். அப்போ ஆட்டுக்குட்டியோட அம்மா வந்தாங்களாம். ஐயோ நான் இத்தனை தடவையும் சொல்லி நீங்கள் இது கதவை திறந்துட்டீங்களே பசங்களான்னு அழுதுச்சான். அப்போ அது ஆட்டுக்குட்டி எடுத்து விட்டுட்டு, அம்மா நான் இங்கே இருக்கேம்மா எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் எடுத்து விட்டுட்டு அது முத்த வச்சுச்சான். அப்புறமா இதுக்கு தான் நீதி கருத்து, இதுக்கு தான் சொல்றது அம்மா அப்பா பேச்ச தினந்தோறும் கேட்கணும்னு. வணக்கம். ஒரு ஊரில் ஒரு கிணறு இருந்துச்சாம்மா. அந்த கிணறுல வந்து ஒரு வாத்து இருந்துச்சாம்மா. அந்த வாத்து வந்து அந்த கிணத்துக்குள்ளே இருந்துச்சாம்மா. ஒரு அப்போது தண்ணி எடுக்க ஒரு அம்மா வந்தாங்களாம்மா. அப்போது அந்த வாத்து சொல்லிச்சாமா, நான் இந்த கிணத்துக்குள்ளே தவறி விழுந்துட்டேன், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிச்சாமா. அப்போது எங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிச்சாமா. அப்போது சரின்ட்டு தூக்கிட்டு போனாங்களாமா. அப்புறம் வந்து அது தரமும் முட்டை கொடுத்துட்டு இருந்துச்சாமா. அப்போது அந்த அம்மா வந்து பெரிய பணக்காரங்களாயிட்டாலாமா. அப்புறம் வந்து அவங்க அம்மா அந்த அம்மா வந்து இனி பணக்காரங்களாகணும், நான் எல்லா முட்டையும் ஒரே நாளில் எடுத்துதான் எப்படின்னு சொல்லி அறுத்தாங்களாமா. அறுத்ததுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லையாமா. நீதி கருத்து, பேராசை பெருநஷ்டம்.